பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பரபரப்பாகும் சூழ்ச்சியம் எல்லாம் போச்சா? என்ன ஆண்டவரே இது! தனியார் தொலைக்காட்சியில் விறுவிறுப்பாக இறுதி கட்டத்தை நோக்கி செல்லும் நிகழ்ச்சி பிக்பாஸ் சீசன் 7. இது கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையில் புயல் மழை என எது வந்தாலும் இந்த நிகழ்ச்சி மட்டும் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி குறித்து பல விமர்சனம் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 2 நாட்களில் முடிய உள்ள இந்த நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னர் யார் என்பது குறித்து கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த பிக்பாஸ் சீசன் 7 தொடங்கியதும் வெற்றியாளர் பிரதீப் ஆண்டனி என்றுதான் சொல்ல வேண்டும். மக்கள் இடத்தில் அதிகம் இடம் பிடித்தவர் பிரதீப். ஆனால் பெண்களுக்கு மரியாதையை கொடுக்கவில்லை என்று சொல்லி பிக்பாஸ் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கமல் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பியது மக்களிடத்தில் நிகழ்ச்சி மீது ஆர்வம் குறைந்தது. அதன்பின் பழைய போட்டியாளர்களை நிகழ்ச்சி அழைத்து மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தினர். ஆனால் பூர்ணிமா மற்றும் மாயாவுக்கும் அவருடன் இருந்த போட்டியாளர்கள் ஃபைனல் நெருங்கும் வேளையில் கூட விமர்சிக்கப்பட்டு வருகின்றனர். புள்ளி கேங் தொல்லை தாங்களே என்பதே ரசிகர்களின் கடுப்பாக இருக்கிறது. வைல்ட் கார்டாக 35 நாட்களை கடந்து உள்ளே வந்தவர் அர்ச்சனா. முடிந்தவரை கண்டென்ட் கொடுத்தவருக்கு தான் ரசிகர்கள் அதிகம் என கூறப்படுகிறது. ஆனால் தற்போது மாயாவும் அவரைச் சேர்ந்தவர்களும் ப்ரமோஷன் என்ற பெயரில் ஓட்டை விலைக்கு வாங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் கமல் மற்றும் டிவி சைட் கூட மாயாவிற்கே அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதா? கமலும் மாயாவும் ஒருவித உறவினர் என்றுதான் ரசிகர்கள் சொல்கின்றனர். பிக்பாஸ் நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் விக்ரம் படத்திலும் நடிகர் கமல்ஹாசனுடன் மாயா நெருக்கமாக நடித்திருப்பார். அதனைத் தொடர்ந்து இந்த சீசனில் மாயா செய்வது எல்லாம் கடுப்புதான். ஆனாலும் கமல்ஹாசன் அவருக்கு சப்போர்ட்டாகவே பேசி வருவதாக ரசிகர்கள் கூறுகின்றனர். இன்னும 2 நாட்களில் இறுதிப் போட்டிக்கு வந்துள்ள பிக்பாஸ் வின்னர் அறிவிப்பில் மாற்றம் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்றனர் சிலர். மேலும் அர்ச்சனாவை வின்னராக அறிவித்தால் 2ஆம் இடத்தில் விஷ்ணு மற்றும் மணிதான் மாற்றி இருக்கின்றனர். கடைசியில் அந்த இடத்தினை மாயாவுக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என இப்போதே ஆதங்க குரலையும் பார்க்க முடிகிறது. எது எப்படியோ இந்த சீசன் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனை எழுந்த வண்ணம் உள்ளன. ஒரு வழியாக மக்களும் ரசிகர்களும் கையெடுத்து கும்பிட்டு நிகழ்ச்சியை முடித்து விடுங்கள் என சொல்லாத குறையாக சொல்லி வருகின்றனர் என்பதே உண்மை. அடுத்து வரக்கூடிய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் பங்கேற்க போவதில்லை என்றும் படத்திலும் நடிக்காமல் தனது கட்சியில் கவனம் செலுத்த இருப்பதாக சில தகவல் வந்த வண்ணம் உள்ளன. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியலில் கவனம் செலுத்துவாரா இல்லை சினிமாவில் நடிப்பாரா என வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தெரிய வரும்.